தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள நொச்சி குளத்தில் கடந்த 2018 பிறந்து 5 நாட்களான பச்சிளம் குழந்தை ஒன்று குளத்தில் சடலமாக கிடந்தது. இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சங்கரன் கோவில் அருகே உள்ள நொச்சி குளத்தை சேர்ந்தவர் முத்துமாரி மாடசாமி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் உள்ளன. கருத்து வேறுபாடு காரணமாக முத்துமாரியை பிரிந்து மாடசாமி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் வசித்து வருகிறார். கணவன் விட்டு சென்ற நிலையில் தன் குழந்தைகளுடன் வசித்து வந்த முத்துமாரிக்கு வடநத்தம்பட்டியை சேர்ந்த சசிகுமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்துள்ளனர். கடந்த 2018 இவர்களுக்கு குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது என எண்ணிய இருவரும் பிறந்து 5 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை குளத்தில் வீசி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். 4 ஆண்டுகளாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த முத்துமாரியும் சசிகுமாரும் கடந்த 27 பிடிபட்டனர். சேர்ந்தமரம் காவல் நிலையத்தில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல கொடூர சம்பவங்கள் அரங்கேறியது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் முத்துமாரியின் குற்றங்கள் அம்பலமானதை அடுத்து அவர் தன்னை விட்டுவிடும்படி காவல்துறையினரின் காலில் விழுந்து அழும் சம்பவமும் அரங்கேறியது. முத்துமாரியும் சசிகுமாரும் 2018 ஒரு குழந்தையை பெற்றெடுத்து குளத்தில் வீசியும் 2019 பிறந்து 3 நாட்களே ஆன குழந்தையை வீட்டின் அருகே உயிரோடு புதைத்துள்ளனர். காவல்துறையினர் JCP இயந்திரத்தின் உதவியுடன் இன்று அந்த குழந்தை புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டினர். புதைத்து 3 ஆண்டுகள் ஆனதால் உடல் மக்கி எலும்புக்கூடு மட்டுமே இருந்தது. குழந்தையின் எலும்புக்கூடுகள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பச்சிளம் குழந்தைகள் என்று கூட பாராமல் 2 குழந்தைகளை பெற்றவர்களே கொலை செய்த கொடூர சம்பவம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.